Hi friends, welcome to R2S Kitchen. In this video, we will see healthy sides recipe. We will see the sadam kodichitrukku, rasamu inga kodi vandirchi. In the rasa sadathukku yetha oru healthy sides recipe. We will see the healthy kaigiri ennanu poi paakalam vaanga. In the pavaka chedi vachi oru maasam aagudhu. Ippadhaan poo poothu kaaikka aarambichirukku. In the pavaka oru kutti size pavaka dhaan. 4ல இருந்து ஒரு 5 பாவக்காய் தான் இந்த சைஸ்க்கு பெருசா வந்திருக்கு. இப்போ இத எல்லாத்தையும் கட் பண்ணி தான் நாம ஒரு சைடு டிஷ் ரெசிபி பண்ண போறோம். இப்போ இத எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துறலாம் வாங்க. பாவக்காய் செடிலாம் எல்லாரும் ஈஸியா வீட்ல வளக்கலாம். ரொம்ப பெரிய தொட்டிலாம் தேவைன்னு இல்ல. சின்ன சைஸ்ல தொட்டி இருந்தாலே இது சூப்பரா வளரும். இந்த ரெசிபியில இந்த பாவக்காயோட கசப்பு தெரியவே தெரியாது. குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க பாவக்காய் எல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பாவக்காயை வச்சு எப்படி இந்த ரெசிபி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நாம பண்ண வேண்டியது 10ல இருந்து 15 பல் பூண்டு, இது கூட 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. 1 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமா சேர்க்க வேண்டாம். இப்போ இத எல்லாத்தையுமே நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸில அரைக்கிறதை விட இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு பிரவுன் கலர்ல மாறினதுக்கு அப்புறமா தட்டி வச்சிருந்த பூண்டு, சீரகம், சோம்பு அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாவை 2 கீறி போட்டுக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மிளகாய் வத்தல் 2 கிள்ளி போட்டுக்கிறேன். கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம பறிச்சிட்டு வந்த அந்த பாவக்காவை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் பாவக்காய் காய்ச்சிருந்தது, நான் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையிலிருந்து 1/2 கிலோ பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பாவக்காய் கம்மியாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு 1 போட்டுக்கலாம். ஏன்னா பாவக்காய் ஜாஸ்தியாக போடும்போது உருளைக்கிழங்கு இவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறிலாம் போட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். சாதம் வெந்துடுச்சு, தண்ணி வடியதுக்காக அதை கமுத்தி வச்சுருக்கேன். இப்போது துவரம்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 2 கப்பு. இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நாம் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே 3 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா சேர்த்துக்குங்க. இப்போது குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுடலாம். 5ல இருந்து 6 விசில் வரணும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிருக்கும். சூடான சாதத்தில் ரசத்தை ஊற்றிட்டு இந்த சைட் டிஷ் ரெசிபியை நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாவக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காயோட கசப்பே தெரியாது. குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல ரெசிபிஸோட லிங்க்கை இந்த வீடியோ எண்டில் நான் கொடுக்குறேன். தேவைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.